अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू। கண்ணியமிகு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபை அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபைக்கு வருகின்றார்கள். ஒரு சபை ஒன்று கூடி இருக்கின்றது, அந்த சபைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். வந்த நேரத்திலே சஹாபா பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபை இந்த செய்தியை முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், தோழர்களே, என்ன நோக்கத்திற்காக அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதாக கேட்க அந்த நண்பர்கள் எல்லாம் சஹாபா பெருமக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை தந்திருக்கின்றான், ஹிதாயத்தை தந்திருக்கின்றான், இன்னும் நிறைய நியமத்துகளை அருள் கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான், அவைகளுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்காக நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் என்பதாக சொல்லும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்கின்றார்கள், தோழர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் நீங்கள் ஒன்று கூடினீர்களா, வேறு நோக்கம் கிடையாதா என்பதாக கேட்கும் நேரத்திலே அந்த சஹாபா பெருமக்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சத்தியமாக அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்காக அவனை நினைவு கூறுவதற்காக நாங்கள் அமர்ந்திருக்கின்றோமே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது என்பதாக சஹாபா பெருமக்கள் சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தோழர்களே, உங்களை இழிவுபடுத்துவதற்காக வேண்டி இந்த வார்த்தைகளை கேட்கவில்லை, மாறாக சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் ஹஜ்ரத் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள், வந்து சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை திக்ரு செய்கின்றார்களோ அந்த மக்கள் அல்லாஹ்வினுடைய அளப்பரிய நியமத்துகளை பெறுகின்றார்கள், அந்த சபைக்கு மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள், அந்த பாக்கியத்தை பெற்ற கூட்டமாக திக்ரு செய்யக்கூடிய கூட்டம் அமைந்திருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். அந்த சுப செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் இந்த சபைக்கு வந்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியை தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அரபி நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலே சொல்வார்கள், மக்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்றார்கள், அந்த கூட்டத்தை கூடிவிட்டு அந்த கூட்டத்தில் அல்லாஹ்வை திக்ரு செய்யாமல் அல்லாஹ்வினுடைய நினைவு இல்லாமல் அந்த கூட்டம் கலைந்து விட்டால் அந்த கூட்டத்திற்கு உதாரணம் எப்படி தெரியுமா, ஒரு செத்த கழுதையினுடைய பிணம் இருக்கின்றது, அந்த பிணத்தின் மீது மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்கள் தனியாக சென்று விட்டால் எப்படி இந்த சபை என்பது நறுமணம் இல்லாமல் நாற்றம் இருக்கக்கூடிய சபையாக அமைந்திருக்குமோ, இதே போன்றுதான் அல்லாஹ்வை திக்ரு செய்யாமல் கலைந்து செல்லக்கூடிய கூடக்கூடிய அந்த கூட்டம் இப்படி நறுமணம் இல்லாத ஒரு கூட்டமாக அமைந்துவிடும், நாற்றம் இருக்கக்கூடிய பிணத்தின் மீது அமர்ந்து செல்லக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு சமமாக அந்த கூட்டம் அமையும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லித் தருகின்றார்கள். எனவே ஒரு சபையில் ஒன்று கூறினாலும் சரி, அந்த கூட்டத்தை விட்டு கலைந்தாலும் சரி, அந்த நேரங்களில் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற முடியும். ஒன்றாக கூடி கலையும் நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி நினைக்காமல் இருந்தோம் என்றால் அந்த கூட்டம் நாற்றமெடுக்க கூட்டம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். எனவே நாம் எங்கு ஒன்று கூடினாலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபையிலே ஒன்று கூடி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபையிலிருந்து விலகி அல்லாஹ்வுடைய நிலையிலேயே நினைவிலேயே நிலைத்து வாழக்கூடிய சீதேவியருடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் எல்லா காலங்களிலேயுமே அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.